கோழி இன்றைக்கி தீவனம் நடத்திட்டுருக்கு. எப்போதுமே காலையில் மீதமாகிற சோத்துக்களை போட்டுருவாங்க. அதுதான் நம்ம கோழிகள் வாத்து பாய்ஸ் அங்கிட்ட மேஞ்சிகிட்ருக்கு. இந்த ஆண் பார்த்து எல்லா கோழிலையும் போட்டு கொடுத்துட்ருக்கு. கொஞ்சம் கோழி உள்ள மேய்ச்சலுக்கு போயிடுச்சு, கொஞ்சம் கோழிகள் நான் என்ன கோழிகளுக்கு மட்டும் தீவனம் போட்டிருக்காங்க. சரி, ஆட்டுக்குட்டிக்கு பால் எடுக்கணும், லேட் ஆகுது. முக்கியம் முக்கியல நம்ம ஆறு வாத்து குஞ்சுகளும் சாப்பாட்டுக்கு இறக்கி இறங்கிடுச்சு. சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. நேற்று சாயந்தரம் ஆடு ஓட்டிகிட்டு போகல, வாத்து குஞ்சு எல்லாம் பில்லர் குழிக்குள்ள பில்லர் குழி வெட்டி போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே இருக்க தண்ணிக்குள்ளே குதிச்சிருச்சு. பொட்டை மட்டும் வெளியிலேருந்து கத்திக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரம். நான் யதார்த்தமாக அங்கிட்ட போகையில் தான் பார்த்தேன். சீத்தாப்பழத்தை மரம் காய்ச்சிட்டே பழுத்துட்டே தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள் குருவியை. எப்போதுமே குருவி வந்துகிட்டே தான் இருக்குது. அவ்வளோ குருவி அதுக்குள்ள இருக்குது அந்த ஒரு சீத்தா மரத்தில். கருவேப்பிலை பழத்தை கூட சீத்தா பழத்தை தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுதுங்க. ஓகே ஓகே, நாட்டுக்குட்டிக்கு பால் எடுக்கணும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.